சைடு வந்துட்டா இதை விரிச்சுட்டு மறுபடி ஃபோல்டிங் விரிச்சுட்டு இந்த மடிப்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மடிப்பு அப்படியே என்ன செய்யறோம்னா பின்பக்கமா திரும்பி மடிக்கிறோம். இந்த மடிப்பு எப்படி இருக்கோ அதே மடிப்பு ரெண்டு இடத்துலையும் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்க அழகா ஈஸியா வந்துடும். அதனாலதான் ஒவ்வொரு ஃபோல்டிங்கும் நீங்க என்ன செய்யணும், அழுத்தி மடிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டே வரேன். சரியா, நான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளவுதாங்க. முயல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க கேக்குறது எனக்கு காதுக்கு கேக்குது. என்ன முயலுக்கு காது ரெண்டு காது இருக்குமே, ஒரு காது தானே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ இதுல என்ன செய்வோம் அப்படின்னம்னா இந்த பகுதிக்குள்ள வாய் பகுதி இதுல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு, ஒரு இன்ச்சுக்கு என்ன செய்யணும் அப்படின்னம்னா இல்ல ஒரு இன்ச்சோ இல்லைன்னா முக்கால் இன்ச்சுக்கோ அப்புறம் ஒரு சென்டிமீட்டர் அந்த அளவு கூட நம்ம வச்சுட்டு என்ன செய்ய போறோம்னா கட் பண்ண போறோம். சரிங்களா, பிறகு கூட நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்ப கத்திரி இருக்காது நான் சொல்லல, நீங்க கொஞ்சம் கட் பண்றது வந்து இந்த ஓரத்துல ஃபுல்லா கட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா கட் பண்ணாம இந்த ஓரத்துல பாதிதான் வந்துருக்கு, கொஞ்சம் தூரம் விட்டுருக்கேன். ஒரு ஒரு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை விரல்ல ஒரு இன்ச்சு விட்டுட்டு மேல அந்த நினைச்சீங்க கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு காது கிடைச்சிரும். பாத்தீங்களா காது வந்துருச்சா? இப்போ நீங்க என்ன செஞ்சிடலாம், வழக்கம் போல கண்ணும் வாயும் போட்டுடலாம். போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான முயல் கிடைக்கும். முயல வந்து நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம், உங்க ஷோகேஸ்ல வைக்கலாம், இல்லைன்னா உங்க கிளாஸ் ரூம்ல என்ன செய்யலாம், டெக்கரேட் பண்றதையும் நீங்க வச்சுக்கலாம், எண்ணிக்கைக்கு வச்சுக்கலாம். இதுலயே நீங்க இப்ப பண்ணிருக்கிறது வந்து ஒரே சைஸ் பேப்பர்ல பண்ணிருக்கீங்க, ஒரு ரெண்டு மூணு சைஸ் பேப்பர்ல நீங்க பண்ணினீங்க அப்படின்னம்னா பெரிய முயல் அதுக்கப்புறம் குட்டி முயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டில நீங்க முயல்களை உருவாக்க முடியுது. பாருங்க நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன செய்யலாம், ஒரு பெரிய பேப்பர் அதுக்கப்புறம் குட்டி பேப்பர் குட்டி பேப்பர் குட்டி பேப்பர் அப்படி வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா, சோ இத கணக்குக்கு நாம பயன்படுத்தலாம் தானே. கணக்குல என்ன பயன்படுத்தலாம், சின்ன கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு, ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு குழந்தைங்களுக்கு பெரியது சிறியதுன்னு சொல்லலாம். எதுல இருந்து நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசை எல்லாம் சொல்றோம்ல, இது ஒரு ஆக்டிவிட்டியா நம்ம கொடுக்க முடியும். நான் சும்மா ஒரு மாடலுக்காக சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நீங்க என்னென்னலாம் வந்து வகுப்பறைகள்ல இதை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கலாம். அழகு பொருளாகவும் இதை நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா, வீடுகள்லையும் நாம் அலங்கரிக்கிறது. குறிப்பாக நான் சொல்றது வந்து என்னன்னா காசு போட்டு நம்ம கிளாஸ்க்கு வந்தவங்க யாரும் காசு போட்டு என்ன செய்யக்கூடாது, வீட்டை அலங்கரிக்கிறதுக்கான பொருட்களை வாங்கக்கூடாது, எல்லாமே நாமளா தயார் பண்ணலாம். சரிங்களா, இப்ப கூட ஒரு கலெக்ஷன்ல இருக்கிறேன், பேப்பர்லயே வந்து நம்ம ஓரிகாமிலேயே என்னென்ன மாதிரி ஃபிளார்ஸ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பத்து கிளாஸ் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரிங்களா, அது ஏற்கனவே கொஞ்சம் இருக்குன்னு அதுக்கு ஒரு சிலபஸ் தயார் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு இல்ல நம்ம பள்ளியை அலங்கரிக்கிறதுக்கு இல்ல ஸ்டேஜ் அலங்கரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பூக்களை நாம வந்து நம்முடைய பேப்பர்லயே உருவாக்கலாம், காசு கொடுத்து வாங்க வேண்டியது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு. சோ அதனால வீடுகளில் அலங்கரிக்கிறதுக்கோ அல்லது நம்முடைய வகுப்பறைகள் அலங்கரிக்கிறதுக்கோ இனிமேல் வந்து நம்ம பைசா போட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இது மாதிரி உருவங்களையும் நம்ம செய்ய முடியும். சரிங்களா, ஸோ அப்ப நம்ம இப்போ ஒரு முயல் பார்த்துருக்கோம். இது நீங்க முயலை நீங்க எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய கற்பனைக்கு விடுகிறேன். சரிங்களா, இப்போ அடுத்த மாடலுக்கு ஒன்று போகலாம், டைம் இருக்குது, அடுத்த ஒரு மாடல்